நாகை மீனவன் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தும் நபருக்கு சொந்தமான படகில் இருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளது சுங்கத்துறை அதிகாரிகள். சம்பந்தப்பட்ட யூடியூபரை தேடி வருகின்றனர். நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தீவிர கண்காணிப்பில் இறங்கிய அதிகாரிகள் படகு ஒன்றில் கஞ்சா மூட்டைகள் ஏற்றப்படுவதை பார்த்து அங்கு விரைந்தனர். அதிகாரிகளை பார்த்ததும் கடத்தல் கும்பல் தப்பியோடியது. 280 கிலோ கஞ்சாவையும் படகையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் 4 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். அந்த படகு நாகை மீனவன் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தும் குணசீலனுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர்.